Hi friends, welcome back to Samayal, Osai. இன்னைக்கு நாம பார்க்க போறது தூவரம் பருப்பு தோசை. ரொம்ப டிஃபரண்டான டேஸ்டா இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம வந்து தோசை மாவு அரைக்காத நேரத்துல நம்ம இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடலாம். டெய்லி நம்ம இட்லி தோசை சாப்பிடுறதுக்கு இந்த மாதிரி வெரைட்டியா கூட நம்ம தோசை செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இது நல்லா இதோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையா இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த தூவரம் பருப்பு தோசை நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பாக்கலாம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் 1 கப் இட்லி அரிசி, அதில் 1/2 கப் துவரம் பருப்பு, 5 பல் பூண்டு, 3 மிளகாய் இவ்வளோ தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து 1/2 மணி நேரம் நம்ம நல்லா ஊற வச்சுக்கணும். பாருங்கள், இப்போ எனக்கு 2 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒரு மிக்சி பவுல் எடுத்திருக்கேன். இதில் எடுத்து வச்சுருக்க அரிசி நம்ம இப்போ சேர்த்துடலாம். நான் இட்லி அரிசி தான் சேர்த்துருக்கேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போமா ஊற வச்ச துவரம் பருப்பையும் அந்த பூண்டு இந்த காஞ்ச மிளகாய் இவ்வளோத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் நான் அதிகமாகவே சேர்த்துப்பேன், ஏன்னா நம்ம தனியாக கருவேப்பிலை சாப்பிட மாட்டோம். ஸோ இந்த மாதிரி சேர்க்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும், கருவேப்பிலையும் நம்ம சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இப்போ நான் அரைச்சி நல்லா எடுத்துருக்கேன். இந்த மாதிரி நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இது ஒரு பவுலில் நான் மாற்றிக்கிட்டுறேன். இப்போ இதை 1 மணி நேரம் நம்ம அப்படியே வச்சிடலாம். 1 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். உடனே கூட ஊற்றலாம், இருந்தாலும் நான் 1 மணி நேரம் கழித்து தான் செய்ய போகிறேன். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு, பாருங்கள் மாவு நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் இப்போ கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தோசை ஊற்றிக்க வேண்டியதான். இப்போ ஒரு தோசைகள் எடுத்து வச்சுருக்கேன், நல்லா சூடானதும் நம்ம தோசை நல்லா முருகலாக ஊற்றிக்க வேண்டியதான். எந்த அளவுக்கு நம்ம விரிக்கணுமோ அந்த அளவுக்கு விரித்து நம்ம நல்லா ஊற்றிக்கணும். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சுற்றி கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குது, பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் சூப்பராக நம்ம ரெடி ஆகிடுச்சு நம்மளோட துவரம் பருப்பு தோசை. இப்போ இதை எடுத்துடலாம். பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது, பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம சூடாக சாப்பிடும்போது ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொன்று நம்ம ஊற்றிக்கலாம். நம்ம வேறு எதுவுமே சேர்த்துக்கல, துவரம் பருப்பு அந்த பூண்டு இந்த மிளகாய் இவ்வளோந்தான், ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். தோசைக்கு மாவு அரைக்காத நேரத்தில் நம்ம இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக தோசை மாவு ரெடி பண்ணி நம்ம சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஸோ நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நம்ம தக்காளி சட்னி, ஆனியன் சட்னி வச்சு சாப்பிட்றது சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ஸோ நான் இப்போ சாப்பிட போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பின் நறுசுவையுடன் இணைவோம்.